ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கேடிஎம் வந்து இந்தியாவில் வந்து ரெண்டே ரெண்டு பைக் தான் வந்து வச்சுருக்காங்க ஒன்று வந்து டியூக் டைப் இன்னொன்று வந்து ஆர்சி டைப் ரெண்டு பைக்கையுமே வந்து ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து கேடிஎம் வந்து அப்டேட் பண்ணாங்க அப்டேட் பண்ணாங்க அப்படின்னா பெரிய லெவலில் வந்து வித்தியாசம் வந்து கிடையாது பிஎஸ் ஃபோர் இன்ஜின் வந்து மாற்றிருக்காங்க வீல் வந்து ஃபுல்லாக வந்து ஆரஞ்ச் கலர் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அந்த கேடிஎம் டியூக் ஆர்சி அந்த மாதிரி எழுதுகிற லைனிங்கில் வந்து சின்ன ஒரு டிஃப்ரெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க வேறு எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது கேடிஎம் டியூக் டூ ஹண்ட்ரட் கேடிஎம் ஆர்சி டூ ஹண்ட்ரட் சிசி ரெண்டு பைக்குக்கும் உள்ள கம்பேரிசனை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ரெண்டு பைக்லேயுமே வந்து நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி அஞ்சு சிசி இன்ஜின் தான் இருக்குது ரெண்டு பைக்லேயுமே சிங்கிள் சிலிண்டர் தான் இருக்குது கேடிஎம் டியூக் வந்து இருபத்தி நாலு புள்ளி அறுபது பிரேக்ஹாஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அதுவே ஆர்சி டூ ஹண்ட்ரட் சிசி இருபத்தி அஞ்சு புள்ளி பத்து ப்ரேஹாஸ் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது ரெண்டு பைக்லேயுமே வந்து நாலு இருக்குது ரெண்டு இன்லெட் ரெண்டு அவுட்லெட் வால் ரெண்டு பைக்லேயுமே வந்து கார்பரேட்டர் கிடையாது ஃபுல்லாக வந்து இன்ஜெக்டர் டைப்பு தான் டியூக்கில் வந்து ஒரு ஸ்பார்க் ப்ளக் இருக்குது ஆனால் ஆர்சியில் வந்து ஃபுல்லாக எலக்ட்ரானிக்லி கண்ட்ரோல்டு இன்ஜெக்ஷன் சிஸ்டம் தான் யூஸ் ஆகுது ரெண்டு பைக்லேயுமே வந்து ஆறு கியர் இருக்குது ரெண்டு பைக்லேயுமே வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து டிஸ்க் பிரேக் தான் யூஸ் பண்ணுறாங்க ஃப்ரண்ட் டிஸ்கோட சைஸ் பார்த்தோன்னா முந்நூறு மில்லி மீட்டர் ரியர் டிஸ்க்கோட சைஸ் பார்த்தோன்னா இரநூத்தி முப்பது மில்லி மீட்டர் மாதிரி வந்து ஒரு ஃபுல் ஸ்பீடில் போகக்கூடிய ஒரு பைக்குக்கு வந்து கொடுத்துருக்கக்கூடிய டிஸ்க்கு சைஸ் வந்து கொஞ்சம் வந்து ஏமாற்றம் அளிக்கிறது ஏன்னா இன்னும் கொஞ்சம் கூட வந்து டிஸ்க்கு சைஸ் வந்து கொடுத்துருந்தாங்கன்னா பிரேக்கிங் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து எஃபெக்டிவாக இருக்கும் டியூக்கோட வெயிட் வந்து லோடு எதுவுமே இல்லாதப்ப டியூக் பைக்கோட வெயிட் டியூக் பைக்கோட வெயிட் வந்து நூற்றி நாற்பத்தெட்டு கிலோகிராம் அதுவே ஆர்சியோட வெயிட் பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி ஏழு வந்து கிலோகிராம் தான் கேடிஎம் டியூக்கோட சைஸ் பே சீட்டோட ஹைட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா எட்நூற்றி பத்து மில்லி மீட்டர் ஆர்சியில் வந்து எட்நூற்றி இருபது மில்லி மீட்டர் ஒரு பத்து மில்லி மீட்டர் வந்து கூட கொடுத்துருக்காங்க கேடிஎம் டியூக் அப்படிங்கிறது ஒரு காம்பேக்டான மாடலான பைக் அதுவே ஆர்சி டூ ஹண்ட்ரட் அப்படிங்கிறது ஒரு ஆர் ஒன் ஃபைவ் சிபிஆர் இந்த மாதிரி பைக்குகளோடு வந்து போட்டி போடுற மாதிரி கொஞ்சம் வந்து ஒரு பெரிய பைக்காக வந்து காட்டும் அதே மாதிரி வந்து பெட்ரோல் டேங்க் பார்த்தோம் அப்படின்னா டியூக்கில் வந்து பத்து புள்ளி இருபது லிட்டர் இருக்குது ஆர்சியில் வந்து பத்து லிட்டர் இருக்கு டியூக்கில் வந்து ரிசர்வ்டு பெட்ரோல் கெப்பாசிட்டி எவ்வளோன்னா ரெண்டரை லிட்டர் ஆர்சியில் வந்து ஒன்றரை லிட்டர் கேடிஎம் டியூக்கோட விலை வந்து ஒரு லட்சத்தி அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் அந்த ரேஞ்சில் வரும் ஆனால் ஆர்சி டூ ஹண்ட்ரடோட விலை வந்து ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி அஞ்சாயிரம் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது அதேமாதிரி மைலேஜ் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா டியூக்கோட மைலேஜ் பார்த்திங்கன்னா முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு கிலோமீட்டருக்குள்ள கொடுக்குது ஆனால் ஆர்சி டூ ஹண்ட்ரட் சிசியோட மைலேஜ் பார்த்தோம் அப்படின்னா இருபத்தஞ்சு டு முப்பது கிலோமீட்டர் தான் வந்து கொடுக்குது ரெண்டு பைக்லேயுமே ஸ்பீடோ மீட்டர் டேக்கோ மீட்டர் ட்ரிப் மீட்டர் எல்லாமே வந்து டிஜிட்டலில் தான் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ரெண்டு பைக்லேயுமே லோ ஃபுவெல் இண்டிகேட்டர் இருக்குது லோ பேட்ரி இண்டிகேட்டர் லோ ஆயில் இண்டிகேட்டர் எல்லாமே வந்து இருக்குது ஒரு சின்ன ஒரு வருத்தம் என்ன அப்படின்னா இந்த பைக்கில் வந்து ஏபிஎஸ் கிடையாது டியூக்லேயும் வந்து ஏபிஎஸ் கிடையாது ஆர்சிலையும் வந்து ஏபிஎஸ் வந்து கிடையாது முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ப்ரொஜெக்டர் ஹெட் லேப்ஸ் இருக்குது பின்னாடி எல்இடி ரெயின் லேம்ப் வந்து இருக்குது இந்த பைக்கில் இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா ஒரு நூற்றி இருபது கிலோமீட்டருக்கு மேலே நம்ம ஓட்டும் பொழுது வந்து பைக் வந்து ரொம்ப ஓவராக வந்து ஹீட் ஆகுது அது மாதிரி வந்து சவுண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஸ்பீடாக போகிற இந்த மாதிரி வந்து பைக்கு வந்து ஏபிஎஸ் இல்லாதது வந்து பெரிய வந்து வருத்தம் அளிக்குது ஏன்னா வந்து சேஃப்டி அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் அதுவும் வந்து கேடிஎம் மாதிரி பைக்குக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த மாதிரி ஒரு பைக்கில் வந்து ஏபிஎஸ் வந்து கொடுக்காதது வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து ரொம்பவே ஏமாற்றமாக அதிகமாக இருக்குது மற்றபடி வந்து பர்ஃபார்மன்ஸ் டிசைன் ஸ்பீடு இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கேடிஎம் பைக்கை வந்து அடிச்சிக்க முடியாது டியூக்குமே சரி ஆர்சியுமே சரி சூப்பரான ஒரு பைக் யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து ரொம்பவே பிடிச்ச ஒரு பைக் இரநூறு சிசி செக்மெண்ட்டில் வந்து இந்த பைக்குகளுக்கு வந்து போட்டியாக மற்ற பைக் இருந்தாலுமே கூட இந்த பைக் வந்து ஒரு தனி சிறப்பு தான் இருக்குது இந்த வீடியோ பார்த்தினா உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற இன்னும் பல சூப்பரான வீடியோக்களை பார்ப்பதற்கு வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி